நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகேஷ் ரொம்ப புத்திசாலி, என்கிட்ட பேசும்போது எல்லாத்தையும் மறைச்சுதான் பேசுறான். அது எனக்கு நல்லாவே புரியுது. நான் கல்கட்டாவில இருந்து சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னை பத்தி எல்லா பேப்பர்லயும் அதோட டிவிலயும் நியூஸ் வந்திருக்கு. சோ நான் சென்னையில் இருக்கிற விஷயம் ஜெயந்திக்கும் கர்னலுக்கும் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் அவங்க யாரும் என்னை பார்க்க வந்து என்ன குற்றவாளி கூண்டுல நிக்க வைக்கல. அதுக்கு பதிலா என்ன வேவு பார்க்க மகேஷ் அனுப்பியிருக்காங்க. ஏன் பாரதி, இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு இப்ப தேவையா? நான் சந்தேகப்படுறது தப்புன்னு சொல்ல முடியாது அருணாச்சலம். என்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வாட்ச் பண்றதுக்காக அப்பாவும் பொண்ணும் மகேஷ் ஒரு கருவியா யூஸ் பண்ணிருக்காங்க. அங்கதான் எனக்கே ஒரு டவுட். மகேஷ் யாரு? ஜெயந்தியோட மருமகன். மாமியாரோட கடந்த கால வாழ்க்கைய வேற யார் தெரிஞ்சுக்கிட்டாலும் மருமகன் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் எந்த மாமியாரும் நினைப்பாங்க. மருமகன் கிட்ட மறைச்சு வச்சு தன்னை நல்லவளாதான் காட்டிக்குவாங்க. நடந்தது எதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அத நானும் யோசிக்காம இருப்பேனா? இருந்தாலும் ஒரு டென்ஷன். யதார்த்தமா பழக்கமான மகேஷ் திரும்பவும் எதுக்காக என்ன தேடி வந்தான்? என்னோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எதுக்காக அவன் ட்ரை பண்ணான்? என்ன பாரதி இப்படி சொல்ற? நீ ஒரு ஃபேமஸ் ரைட்டர், மகேஷ் மதிக்கிற ஒரு நாவலிஸ்ட். ஒரு ஆர்வத்துல உன்னை பார்த்ததும் உன்னுடைய பேக்ரவுண்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரிச்சிருக்கலாம் இல்லையா? நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ஒண்ணு நான் தப்பு சொல்லல, ஆனா எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு அருணாச்சலம். அதை கிளியர் பண்ணிக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. மகேஷை பத்தி தெரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ண போறேன். நான் அவங்கிட்ட நெருக்கமாகணும். ஒருவேளை எனக்கான எல்லா பதிலையும் மகேஷால சொல்ல முடியும். என்ன பாரதி, ஜெயந்திக்கு சொந்தமானதெல்லாம் உனக்கும் சொந்தமாகணும்னு ஆசைப்படுறியா? அப்படி ஆசைப்பட்டா நீ சொன்ன மாதிரியே அது பெரிய ஏமாற்றத்தில் என்னை கொண்டு விடும். இருந்தாலும் நான் மனசார சொல்றேன், ஜெயந்தி என்னால நிறைய கண்ணீர் விட்டுருக்கா. இனியும் அவ கண் கலங்க கூடாது. அவளுக்கு என்னால எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் கடவுள்கிட்ட தினமும் வேண்டிக்கிறேன். உன்னோட இந்த நல்ல மனசு ஜெயந்திக்கு புரியாது பாரதி. காதலிச்ச பொண்ணு அம்மாவாகும் போது அவளை குழியில தள்ளி விட்டவனா? கழுத்துல தாலி ஏறாத பொண்ணுக்கு அது தாங்க முடியாத வேதனை தான். அப்படிப்பட்ட வேதனையிலிருந்து அவ மீண்டு வந்திருக்கானா? அவ கண்டிப்பா என்ன மன்னிக்கவே மாட்டா. அப்புறம் எதுக்காக நீ உன நிரபராதின்னு சொல்லிட்டு இருக்க? நீ ஜெயந்தியை விட்டு போனது பெரிய தப்பு. ஜெயந்தி என் மனைவி ஆகக்கூடாது. அது கடவுளோட முடிவு. கடவுளோட தீர்ப்பை மனிதனால மாத்த முடியாது. அதான் நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் போல இருக்கு. என்னை தனிமைப்படுத்திட்டு என் குழந்தைய பார்க்க ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம அவ என்னை விட்டு போயிட்டான். சாப்பிடாம அப்படி என்னமா யோசனை பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. இல்லம்மா, நானும் கொஞ்ச நாள் உன்னை கவனிச்சிட்டு தான் இருக்கேன். நீ சரியா சாப்பிடுறதில்ல, யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேசுறதில்ல, எப்பவும் ஆக்டிவா இருக்கிற பொண்ணு.
எப்ப பார்த்தாலும் ரூம்ல போய் மூட் அவுட் ஆகி உட்கார்ந்திருக்க. என்ன மாமியாரோட நோய் உனக்கு பிடிச்சிடுச்சா? அது வந்து மாமா, நாளைக்கு நான் பெங்களூர் போலான்னு இருக்கேன். இதான் நான் இந்த வீட்டில் சாப்பிடுற கடைசி சாப்பாடு. என்ன மணி, அருணை பிரிஞ்சு இத்தனை நாள் நம்ம வீட்டில் இருந்தா, இப்ப அருண் கிட்ட போக போற? ஒரு மாற்றம் தேவைதான், அதுக்காக இப்படி அம்மா கடுமையான வார்த்தையெல்லாம் பேசுறது? இந்த வீட்டில் நீ சாப்பிடுற கடைசி சாப்பாடு இதுதான் சொல்றத பார்த்தா இந்த வீட்டுக்கே திரும்பி வர மாட்டேன்னு சொல்ற மாதிரில இருக்கு. அது நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. என்னால ஒரேடியா இங்க இருந்து போயிட முடியுமா? யார் கொடுத்த சாபமோ தெரியல, நம்ம வீட்டுல எல்லாரையும் பிடிச்சி ஆட்டிட்டு இருக்க. இத பாருமா பிரியங்கா, நம்ம குடும்பத்துக்காக நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். நீ அருண் கூட சேர்ந்து இருந்தாதான் உனக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம். நாளைக்கு நீ பெங்களூர் கிளம்பி போற, என்ன உன் சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். சாப்பிடு. அவர் சொன்னதை கேட்டல்ல, இந்த வீட்டுக்கு பிடிச்சிருக்கிற சாபமே நீதாண்டி. நீ வெளியில போனாதான் எங்களுக்கு அதுல இருந்து விமோச்சனமே கிடைக்கும். நீ வெளியே போனதுக்கு அப்புறம் வீட்டை சுத்தி நல்ல கோமியம் தெளிச்சு பூஜை பண்ணணும். அப்பதான் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும். உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கே நீ வெளியே போகணும். போறேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீ முடிவு பண்ண மாதிரி வெளியே போயிடு. என் பையன் வாழ்க்கையில் திரும்பவும் நுழைஞ்சிடாத. இல்லை, வரமாட்டேன். ஆனா நாளைக்கு ஒரு நாள் நான் அருண் கூட தங்குவேன். ஏன்னா சில விஷயங்கள்லாம் அவருக்கு புரிய வைக்கணும். அதுக்கு எதுக்குடி ஒரு நாள்? ஒரு மணி நேரம் போதுமே. உங்க பையன் இங்க திரும்பி வரும்போது உங்களையும் மத்தவங்களையும் எதிரியா ஒதுக்கி வருத்தர கூடாது இல்லையா? அதான் அவருக்கு புரிய வைக்க எனக்கு ஒரு நாள் தேவைப்படுது. இன்னைக்கு ஒரு நாள் நைட், ஜஸ்ட் ஒரு நாள், நான் இந்த வீட்டு மருமகளா நிம்மதியா தூங்கலாமா? என்னம்மா பிரியா, உன் மாமியார் என்ன உன்னை பெங்களூர் போவானு ஏதாவது சொல்லி தடுக்கிறாளா? இத பாரு, ஜெயந்தி சொல்றதை எது நீ காதுல போட்டுக்க வேணாம். ஆமா, அருணுக்கு போன் பண்ணிட்டியா? நாளைக்கு அவன் கூட போய் சந்தோஷமா இரு. என்ன ஜெயந்தி, நீ எதுக்கு அவளை இங்க நின்னு குழப்பிட்டு இருக்க? அவ சந்தோஷமா பெங்களூர் போட்டோம், புரியுதா? உள்ளவா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
வாமா வா. ஜெயந்தி, என்னமா புறப்பட்டியா? அப்பா நான் கிளம்புறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணு. என்னமா இது? நல்லா இரு, நல்லா இரு, எழுந்திரு. நீ நல்லா இருக்கணுமா. அப்பா என்னமா? அப்பா நான் 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 வரேன். பிரியங்கா, பிரியங்கா என்னமா இது? கொஞ்ச நாள் அங்க போய் இருக்க போற, திரும்பி இங்க வர போற, அதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்ன ஜெயந்தி இத பாரு, நீ திரும்பியே வரலைனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். பெங்களூருக்கு போய் நல்லா இரு, இங்க வரவே வராத. சரியா ஜெயந்தி? பிரியங்கா வேற ஒண்ணும் இல்ல, கல்யாணம் ஆகி நானும் ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்ல. அது மாதிரி நீயும் அருணும் பிரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்ற. நீ எதுவும் நினைச்சுக்காத. என்ன ஷாலினி, நான் கிளம்புறேன் ஷாலினி. யாரும் இல்ல நினைச்சு கவலைப்படக்கூடாது. உனக்கு உனக்கு எல்லாருமே இருக்காங்க. உன் மேல பாசம் காட்ட நிறைய பேர் இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுற உனக்கு கண்டிப்பா நல்லது மட்டும்தான் நடக்கும் ஷாலினி. நான் எங்க இருந்தாலும் சரி, நான் உனக்காக எப்பவும் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். பிரியங்கா என்னமா இது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ அங்க என்ன நிரந்தரமா போய் தங்க போற? அதான் வருவே இல்ல, நான் தான் சொன்னல, ஃபீல் பண்ணாத, சந்தோஷமா கிளம்பு, புறப்படுமா. நான் போறேன்ப்பா. அம்மாடி, நான் போற வழியில உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன். என்ன? அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா, நான் போய் அமலாவை பாத்துட்டு போறேன். அமலாவையா பாக்க போற? ஆமா. இருமா, நானும் வரேன். ரொம்ப வேதனையோட போறா. அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு வேதனைப்படுத்தினா, எவ்வளவு ஆட்டம் போட்டா போட்டோம், எங்கேயோ போய் தொலையட்டும். அம்மா ஒரே ஒரு வாட்டி திருப்பி கூப்பிட சொல்றியா? அவ இங்க இருந்தா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஒட்டு மொத்தமா குளித்திருவா. என்ன ஆட்டம் போட்டா, என்னை எவ்வளவு மிரட்டி வச்சா. After all, after all, ஒரு அண்ணாத அவ. அம்மா, பிரியங்காவோட அப்பா அமெரிக்கால இருக்கிறதா சொன்னீங்க? ஆமா, அமெரிக்கால தான் இருக்கான் அவ அப்ப. ஆப்பிரிக்கால இருக்கா, ஜப்பான்ல இருக்கா, ஊரெல்லாம் அவளுக்கு அப்பாதான்.
கேடு கெட்ட ஜென்மம். இத பாரு, நேத்தே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இனிமே பிரியங்காவை பத்தி நீ பேசக்கூடாது. பிரியங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு போறா. அவ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் எப்பவுமே பார்த்தது இல்லையே. நீ ஏதாவது திட்டனியா? உன்னை தான் கேக்குற, நீ ஏதாவது பிரச்சனை பண்ணியா? வர வர இந்த வீட்டுல எனக்கு தெரியாம என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. அப்படியா? ஒண்ணுமே இல்லையா? சரி, இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாத்தையும் நான் நம்பியிருக்கேன். இதையும் நம்புறேன். வேற என்ன பண்றது?